தொண்டை மண்டலத்திற்கு அலங்காரமாக திகழ்கின்ற சத்தியவிரத க்ஷேத்திரத்திற்கு அருகாமையிலே உள்ளது வேளாமூர் என்ற அக்ரஹாரம். இங்கே வாழ்ந்த பெரியவர்கள் எல்லோருமே சாமவேதிகளாக திகழ்ந்தார்கள். வேளாமூர் சாமம் என்பது சிறந்ததாக கணிக்கப்படுகின்றது. இங்கே வாழ்ந்தவர்கள் வீரராகவ மகாதேசியன், ரங்கபதி தேசியன், சாக்ஷாத் சுவாமிக்கு ஆச்சாரியராக இருந்த ரங்கநாத தேசியன் முதலியவர்களெல்லாம் மிக பெரியவர்கள் இங்கே அவதரித்தார்கள். உபனிஷத் பாஷ்யக்காரரும் இங்கே அவதரித்தவர்தான். எல்லோருமே மிகச் சிறந்தவர்களாக, சோத்திரியர்களாக, அக்னிஹோத்திரிகளாக விளங்கி வந்தார்கள். அந்த இடத்திலே மிகச் சிறந்ததான கோவிலை கட்டினார்கள் பண்டைய காலத்திலே. அது நடுவிலே சிதிலமடைந்து 1903 மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பக்கத்திலே ஆனைக்குளம் என்ற இடத்திலே இருக்கின்ற ஜமீன்தார் ராஜா என்பவர் மிகச் சிறந்த முறையிலே இங்கே இதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். மேலும் பக்கத்திலே உள்ள ராமாரெட்டி என்பவர் இங்கே மிகச் சிறந்த முறையிலே வேலை செய்தார். எனவே இவர்கள் சோத்திரியதாரர்களானபடினாலே தங்களுடைய கிராமத்தில் பாதியை அந்த ராமாரெட்டிக்கு அப்படினுடைய அந்த ஃபௌஜ் சேனைகள் தங்கிய இடம் கண்டோன்மெண்ட்டு. அவை பக்கத்திலே இருந்த காரணத்தினாலே வேறு விதியின்றி அவர்களை ஆதரிக்க வேண்டியதாக போயிற்று. ஆனால் வந்தவாசி போரிலே ஆற்காடு நவாபு தோல்வியுற்ற காரணத்தினாலே இவர்களெல்லாம் தாங்களும் பயந்து பல இடங்களிலே பிரிந்து சென்றார்கள். அதிகாரப்பட்டி, பாப்பாரப்பட்டி, சித்தூர் என்ற பல இடங்களிலே இந்த கீழ்நத்தம் முதலிய இடங்களிலே இந்த வேளாமூர் பந்தங்கி பாரத்வாஜ் சாமகள் பரவினார்கள். ஆயினும் சொந்த ஊரை விடாமல் பாதுகாத்து வருகின்றார்கள். சுருக்கமாக சொன்னால் வேளாமூருடைய சேர்ந்த சாமகர்களான, நல்ல புஷ்டர்களான, மனமுள்ள இந்த அதிகாரிகள், அந்தணர்கள், வைஷ்ணவர்கள் சிறந்த முறையிலே நினைப்பார்களேயானால் பெரிய தேவஸ்தானமாகவே கட்டிவிடலாம். ஆனால் அவர்கள் எண்ண வேண்டும், ஆனால் வசதி உள்ளவர்கள் தான் இருக்கின்றார்கள். வசதியற்றவர்கள் யாருமே, வேளாமூரை சேர்ந்த மண்ணிலே பிறந்தவர்கள் யாருமே கிடையாது சாமகர்களிலே. ஆனால் மனவசதி உண்டா இல்லையா என்பது அவர்களை கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனவசதி இருந்தால் மிகச் சிறந்த முறையிலே அவர்கள் ஊரிலே அவர்கள் ஆராதனம் பண்ணப்பட்ட, முன்னோர்களால் வழிபடப்பட்ட அந்த அக்ரஹாரமானது சீரிய முறையிலே செம்மை பெற்று நன்றாக விளங்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறி அவர்களுக்கு உரிய சக்தியையும் புத்தியையும் அளிக்க வேண்டும் என்று அந்த ஊர் எம்பெருமானையே வணங்கி விடைபெறுகின்றேன்.